ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு எந்த லைஃப் தட்டும் இருக்கல அப்படின்னு உளவுத்துறை ரிப்போர்ட்டே இல்லைன்றார். இதுக்கு முன்னாடி இருந்த கமிஷனர் போய் சொல்லுவார் நான் நினைக்கல, அப்படி இருந்தார்னு இப்போ உள்ள கமிஷனர் ஆக்ஷன் எடுத்துருவார். அதிகாரிகளுடைய மாற்றத்தினால ஒரு விஷயம் வந்து மாறி. இந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை பொறுத்த வரைக்கும் இவருடைய கொலையில் படுகொலையில வந்து சம்பந்தப்பட்டிருக்கவங்க வந்து சரணடைஞ்சிட்டாங்க, கைது செய்யப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து ஒரு வாக்குமூலம் கொடுத்திருப்பதா வெளியில செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. இந்த மாதிரி வந்து என்னுடைய அண்ணனை கொலை பண்ணாங்க, அதனால நான் வந்து பழிவாங்கும் நோக்கத்தில் கொலை பண்ணன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த கேஸ் இருந்துமே போலீசாரால விடுவிக்கப்பட்டு ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி சொல்ற அரசியல் மோட்டிவ் இல்ல, ஜாதி மோட்டிவ் இல்ல, வெளியில இருந்து வெளி மாவட்டங்கள்ல இருந்து எங்கேயும் கூலிப்படைகள் கொண்டு வரப்படல. இந்த மூணு விஷயத்தை பழைய கமிஷனர் சொல்லியிருக்காரு. அதுல புது விசாரணைகள் எதாவது எம்ஜி ஆகட்டும் எட்டு பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க. அது ஏதாவது அதுல டெவலப் பண்ணா பாப்போம். நம்மளா ஒரு யூகம் பண்ண முடியல. இல்ல இல்லாமா திரு செல்வப்பிரந்தை அவர்களோ திரு திருமாவளவன் சொல்றதோ இல்ல இல்ல இவர்கள் உண்மையான குற்றவாளிகள் இல்ல. அப்ப உண்மையான குற்றவாளிகள் யாரு அதையா சொல்லணும்ல? என்ன சந்தேகம் இருக்குன்னா சொல்லணும். குறைஞ்சு ஒரு லீடாவது கொடுக்கணும்ல? இல்ல இல்ல இது வந்து வேற ஒரு சமூகம் பண்ணிருச்சு, வேற ஒரு ஆள் பண்ணிட்டாரு, வேற ஒரு கொடுக்கல் வாங்கல் தராரு, இல்ல ஏதோ ஒன்னு சொல்லணும்ல? உண்மை இவர்கள் குற்றவாளிகள் இல்ல, இவர்கள் உண்மை குற்றவாளிகள் இல்ல, உண்மை குற்றவாளிகள் பிடிக்கணும். இவர்கள் குற்றவாளிகள் என்னும் பட்சத்துல ஏற்கனவே அந்த வழக்குல இவருக்கு சம்பந்தம் இல்லைன்னு விடுவிக்கப்பட்டிருக்க ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ண போலீஸோட ரிப்போர்ட் எப்படி முரண் இருக்கு உங்களுக்கு? எங்க முரண் தெரியுது? போலீஸோட ரிப்போர்ட்ல இல்ல, இவங்க சந்தேகப்படுறாங்க. இதுல உங்களுக்கு என்ன முரண் இருக்கு? இவங்க சந்தேகப்படுறாங்க. இதுல வந்து ஆம்ஸ்ட்ராங்கோட வேலை இருந்திருக்கும் அவங்க நினைக்கிறாங்க. பொன்னை பாலு நினைக்கிறாரு, எங்க அண்ணன் சுரேஷ் வந்து அவங்க தான் போட்டாங்கன்னு நினைக்கிறாரு. இது அவருடைய எண்ணம். போலீஸ் என்ன செய்யும்? போலீஸ்க்கு ப்ரூஃப் உண்டா? நீங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணா போலீஸ் தூக்கி தந்துடணுமா? நீங்க ஒருத்தர் பண்றீங்க, இவர் தான் சார் செஞ்சிருப்பாரு, உடனே புடிச்சு தூக்கி தந்துடணும். உங்களுக்கு ஒத்துக்கொடுங்களா? நீங்க உங்க மேல ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணா புடிச்சு வச்சா சரின்னு சொல்லுவீங்களா? அப்புறம் விசாரணை பண்ணலாம். அவங்க விசாரணை பண்றாங்க, ப்ரூஃப் கிடைக்கல, இவங்களுக்கு சந்தேகம் இருக்குது. அந்த வழக்கு முடிஞ்சா விசாரணை தெரியும், ஒரு வருஷம் ஆகுது, அதுக்குள்ள விசாரணை தெரியட்டும். அப்ப போலீஸுக்கும் அவங்களுக்கு இருக்கிற நீங்க எப்படி முரண் சொல்வீங்க? போலீஸே மாத்தி சொன்னா தான் முரண். நேத்து வந்து அந்த கேஸ்ல அவருக்கு தொடர்பு இருந்ததுன்னு சொன்னாங்க, இன்னைக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்கன்னா அது பேர் முரண். இவர் ஒன்னு சொல்றாரு, அவர் ஒன்னு சொல்றாரு, முரண் எப்படி வருது? அது அவர் கருத்து. இது காவல்துறை விசாரணை நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடி தடுத்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை வைக்கப்படுது. அதற்கு காரணம் வந்து உளவுத்துறை வந்து சரியா இயங்கலங்கிற மாதிரி சொல்றாங்க. முன்னாள் கமிஷனர் திரு சந்தீப் ராய் ரத்தோர் வந்து உளவுத்துறையிட்ட வந்து எந்த எச்சரிக்கையும் வரல, திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு எந்த லைஃப் தட்டும் இருக்கல அப்படின்ற உளவுத்துறை ரிப்போர்ட்டே இல்லைன்றார். இன்னைக்கு பதவியேற்ற திரு அருண் வந்து அதே கேள்வி கேட்கிறாங்க, நான் ரிப்போர்ட் ஏதாவது வந்திருக்கான்னு பாக்குறேங்க அப்படின்றார். ரிப்போர்ட் வரலன்னா வரல, வந்துச்சுன்னா ஏன் ஆக்சன் எடுக்கல நான் கேட்கறேன், இன்னைக்கு தான் சார்ஜ் எடுத்துருக்கேன். அப்ப வந்து இதுக்கு முன்னாடி இருந்த கமிஷனர் போய் சொல்லுவார் நான் நினைக்கல, அப்படி இருந்தாருன்னு இப்போ உள்ள கமிஷனர் ஆக்ஷன் எடுத்துருவார். வி ஹேவ் டு வெயிட். சோ லைஃப் த்ரெட் இல்லைன்னு சொல்லும் போது அவர் மேல எந்த கேஸும் பெண்டிங் இல்ல. திரு சந்தீப் ராயத்தோட பேட்டி, எந்த கேஸும் பெண்டிங் இல்ல, அவர் மேல எந்த எஃப்ஐஆர் பெண்டிங் இல்ல, அவருக்கு லைஃப் த்ரெட் இல்ல, அவருக்கு வந்து துப்பாக்கி இருந்தது லைசன்ஸ் துப்பாக்கி அவர் தான் இருந்துச்சு, உளவுத்துறை ரிப்போர்ட் இல்ல. அப்புறம் என்ன செய்யணும் நினைக்கிறீங்க? இவரோட இந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட அந்த இடத்துக்கு கூட போகல அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதெல்லாம் அவங்க உரிமை இல்ல. அப்படிலாம் அவசியம் இல்லை. ஒரு போலீஸ் கமிஷனர் எல்லா இடத்துக்கு போனோம், ஒரு முதலமைச்சர் எல்லா இடத்துக்கு போனோம், ஒரு பிரதமர் எல்லா இடத்துக்கு போனோம். இந்த அரசியல் நான் இருக்கல. பிரதமர் மணிப்பூர் போங்க, முதலமைச்சர் கள்ளக்குறிச்சி போங்க, கமிஷனர் வந்து ஆம்ஸ்ட்ராங் ஸ்பாட்டுக்கு போங்க, அதெல்லாம் போக வேண்டியவரும் அங்க அஸ்ராக இருக்காங்க. விடி விடி இருந்தாரு அப்ப அவர் என்ன கம்மியான ஆபீசரா? ஒன் அமங்க பெஸ்ட் ஆபீசர்ஸ் இன் தமிழ்நாடு. அவர் அங்க ஃபுல் டே ஸ்பாட்ல இருக்காரு, ஹோல் டே இருக்காரு, கம்ப்யூட்டர் கண்ட்ரோல், அவர் ஜூரிசிஷன். அது அதெல்லாம் நீங்க இவர் போனாரா அவர் செயல்பட்டாரா செயல்படலையா? அவர் சரியா அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஒவ்வொரு இடத்துக்கு ஒருத்தர் போயிட்டு இருந்தாரு. நான் வந்து ஒரு எளிமையான உதாரணம் சொல்லுங்க, ஒரு ராணுவத்தை ஒரு டாக்டர் இருக்காங்க, ராணுவத்தில் டாக்டர், அந்த டாக்டர் வந்து வந்து பார்த்தா நாலு பேர் வந்து பேஷண்டாக வர்றாங்க, அவருடைய ராணுவ வீரர்கள் சரிங்களா. அவர் பார்த்துட்டு கதிரி, ஐயோ என் வீரர்கள் அப்புறம் சுட்டாங்களே, எல்லா துப்பாக்கி அவர் எடுத்து துப்பாக்கி எடுத்து போனால் அப்புறம் யாருங்க ஊசி போடுவா? உங்களுக்கு சொல்ல போறீங்களா? இவருடைய வேலையை அவர் பார்க்கணும், அவருடைய வேலையை பார்க்கணும், அதுதான் ஜூரிஷன் பிடிச்சி வச்சிருக்கு. இப்போ ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஒருத்தர் இருக்கிறாருன்னா பிரதமர் தான் எல்லாத்தையும் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் என்ன பண்ணுவார்? எக்ஸ்டர்னல் ஆஃபீஸ் மினிஸ்டர் என்ன பண்ணுவார்? பெட்ரோலியம் மினிஸ்டர் என்ன பண்ணுவார்? ரயில்வே மினிஸ்டர் என்ன பண்ணுவார்? ஹைவேஸ் மினிஸ்டர் இது எதுக்கு தான் டிபார்ட்மெண்ட்? அப்போ நீங்கள் நார்த் ஜோனு சவுத் ஜோனு சென்ட்ரல் மெட்ராஸ் அப்படின்னு பிரிச்சு வெளியே வச்சிருக்கீங்க, அந்தந்த ஆஃபீஸர்ஸ் பார்ப்பாங்க. இவர் போனாருன்னா இப்போ இறந்து போன திரு ஆம்ஸ்ட்ராங் வந்துருவாரா? இல்லை ஒரு கமாண்டிங் அத்தாரிட்டியாக இருந்தால் கூட அவர் போய் அங்கே நிற்கும் பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்குங்க. இப்போ என்ன இப்போ என்ன குறைஞ்சது என்ன மாதிரி சட்டம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சா? கமிஷனர் அங்கே போகவே இல்லை, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சா? ப்ரொசஸ்ல கடைசியில் அவரது இறுதி சடங்கு நடக்கிறதுக்கு எங்கேயா பிரச்சனை வந்துச்சா? பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்கல்ல.